Hey guys, Nanda Sandy. Welcome to Sandy Vlogs. இன்னைக்கு Friday, எனக்கு weekend. இந்த weekend எப்பவுமே நான் வந்து எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிடுவேன். அப்புறம் மார்னிங் 6 to 11 o'clock கிரிக்கெட் விளையாடுவோம். பட் ரெண்டு வாரமா லாக்டவுன் போட்டிருக்காங்க. ஸோ கிரிக்கெட்டும் விளையாட முடியல, எங்கள் அண்ணன் வீட்டுக்கும் போக முடியல. எங்கள் அண்ணன் பார்த்தாதுக்கு இந்தியா வெக்கேஷன் வேறு போயிட்டான், இருந்தால் கூட வந்து பிக்கப் பண்ணிப்பான். ஸோ ரொம்ப போரிங்காக போயிட்டு இருக்கு ரெண்டு வாரமா. பட் இந்த வீக் ரொம்ப பிரச்சனைமாத்தலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சமைக்க போகிறது கிடையாது, ஹோட்டலாக சாப்பிட போகிறேன். ஒரு ஃபேமஸ் ஓமானி ஃபுட்டு ஒன்று சாப்பிட போகிறேன், அந்த என்ன ஃபுட்டுங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே காய்ஸ், வாங்க வீடுகளை போகலாம். டெய்லி மார்னிங் இந்த ஷாப்புக்கு தான் நான் போயிட்டு எப்பவுமே ஒரு சாயை குடிப்பேன். கரெக்ட் சாயான்னு சொல்லுவாங்க இங்கே ஓமானில், அது ஒரு கரெக்ட் மசாலா தனியாக இருக்கும், அந்த மசாலா போட்டு தான் செய்வாங்க. ஸோ அந்த சாயை குடிச்சிட்டு தான் நான் ஆஃபீஸ் கிளம்புவேன். ஸோ இப்போ அந்த ஷாப்புக்கு தான் நான் போயிட்டு அந்த ஓமானி ஃபுட்டு சாப்பிட போகிறேன். இது ரொம்ப ஈஸியான ஃபுட்டுங்க, சீக்கிரம் இந்த ஃபுட்டு வந்து நம்ம செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறாங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ப்ளஸ் இது வந்து எப்படின்னா ஒரு தோசை மாதிரி தான், ரைஸ் ஃப்ளவர் அப்புறம் மைதா அப்புறம் கொஞ்சோண்டு பிரெட் க்ரம்ஸ் போட்டுப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு மாவு மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டு ஸோ இந்த மாதிரி தான் செய்வாங்க. ரொம்ப தின்னாக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக நல்லா இருக்கும் செய்கிறதுக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ வாங்க ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத. வித்தின் ஒரு 3 minutes கூட இருக்காது, ஒரு 2 minutes இது வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். பார்த்தீங்க, இப்போ அழகாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் சீஸ் எடுக்கிறாங்க. சீஸ் எடுத்து அதை அழகாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹனி, நெக்ஸ்ட் ஹனியை எடுத்து அழகாக அதையும் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க மேலே. அவ்வளோதாங்க, ஒரு 2 minutesல இந்த ஓமானி தோசை, நம்ம தமிழில் ஓமானி தோசை சொல்லலாம், ஆனால் இதோட ஒரிஜினல் நேம் வந்து ரெகாக், ரெகாக்னு சொல்லுவாங்க ஓமானில். மார்னிங் ஓமானி வந்து இந்த மாதிரி ஃபுட்டு தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வெளில உட்காந்து அழகாக அந்த சன்லைட்டில் கொஞ்சம் சாப்பிட போகிறேன். நல்லா ஜாலியாக இருக்க போது, யாருமே இல்லை, இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க போல இருக்கு, இல்லைன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் இந்த பிளேஸு. ஸோ ஃபைனலி ரெகாக் வந்துடுச்சு, ப்ளஸ் கரெக்ட் சாயாவோட. அந்த கரெக்ட் சாயா இல்லைன்னா ரெகாக் ஃபுல்ஃபில்லே ஆகாது. இது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு கரெக்ட் சாயா அடிச்சே ஆகணும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்ட் சாயா. ஓகே வாங்க சாப்பிட்லாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறான் சாண்டி. என்ன வடையா, மசால் வடை மசால் வடையா, கரப்பான் பிரியர் சாப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அக்கில் வேற இந்த நேரத்தில் ஊரில் இல்லையே, நகல்றா நம்மளை நகல்ற வேண்டியதான் என்னையா குத்த பண்ணீங்க, என்ன எப்படி துரத்துற? நீ குத்த பண்ண நீ எதையா சொன்ன? மணி கேட்கலான்னு கிட்ட வந்தா இப்படி ஆனா ஓடுவ. மணி கேட்க வந்தியா?